ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நடிகர் சூர்யா அவர்கள் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2D என்டர்டெயின்மெண்ட்டில் தயாரித்த 4 படங்களையும் அமேசான் பிரைமில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அதோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் படத்தோட டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ராமே ஆண்டாலும் ராமனும் ஆண்டாலும் அப்படின்ற டைட்டிலில் ரம்யா பாண்டியன் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அரிசல் மூர்த்தி தான். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் தான் ரிலீஸ் ஆகுமா? ஸோ அதுக்கடுத்த படம் வந்து உடன் பிறப்பு. இந்த படத்தில் வந்து சசிகுமாரும் ஜோதிகாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகும். டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சாரா சரவணன் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா நடித்த படம் ஜெய்பீம் தான். டைரக்டர் வந்து தாசு ஞானவேல் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து நவம்பரில் தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது ஓ மை டாக். அந்த படத்தில் வந்து டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சரவோ சண்முகம் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. டிசம்பரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போதா. அந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவரோட பையன் அர்ஷன் விஜய் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சூர்யாவோட ரசிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாதாரண விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.